ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோலாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசுக்கிட்டேருந்து டிஃப்ரெண்ட் ஜாப் போஸ்டிங்க்கான வேகன்சிஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் எக்ஸாம்ஸ் இல்லாமல் டேரெக்ட் வாக்கின் மாதிரி எதுனா ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது போஸ்டிங் நேம் பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் சிஸ்டம் அனலிஸ்ட் சிஸ்டம் அனலிஸ்ட் சீனியர் ப்ரோக்ராமர் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜிஐஎஸ் அனலிஸ்ட் செர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர் டாக்குமெண்ட் அசிஸ்டண்ட் ஸோ இப்போ நான் சொன்ன பதவிக்கான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இந்த ஜாப்க்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது எந்த ஒரு ஃபீஸும் நீங்கள் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை இது ஒரு டைரெக்ட் வாக்கின் ப்ராசஸ் தான் இதோட டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் ஸோ ஃபார் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் வாட்சிங் அவர் ரெகுலர் வீடியோஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் GS ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் நைன் போஸ்டிங்கான வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே க்ளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம குயிக்காகவே பார்த்துடலாம் ஸோ இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள் ஸோ சீனியர் சிஸ்டம் அனலிஸ்ட்டுக்கு ஒர்க் லொக்கேஷன் சென்னையில் தான் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா பிஇ பிடெக் எம்சிஏ எம்எஸ்சி ஸோ ஓவராலாக எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேருந்து அது கீழே லிங்க்கும் கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற லிங்க்குமே கிளியராக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சிஸ்டம் அனலிஸ்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா பிஇ பி எம்சிஏ எம்எஸ்சி சிக்ஸ் ஆர் மோர் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வெப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சீனியர் ப்ரோக்ராமர் இவங்களோட குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் எம்சிஏ எம்எஸ்சி ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிஹெச்ஏ வெப் ஏஎஸ் எஸ்கியூஎல் ப்ரோக்ராமிங்லேருந்து கேட்டிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரோக்ராமர் இதுக்குமே வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா பிஇ பிடெக் எம்சிஏ எம்எஸ்சி ஸோ மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ரிலவண்ட் ஆஃப் எஸ்கியூஎல் ப்ரோக்ராமிங்கில் and Assistant Programmer same BE, BTEC, MCA, எம்எஸ்சி இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா more years எக்ஸ்பீரியன்ஸ் in வெப் சாஃப்ட்வேர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இதுக்கு 6 years experience கேட்டிருக்காங்க அண்டு அது கூட என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஏஎஸ் analyst இதுக்குமே 2 years experience கேட்டிருக்காங்க அண்டு சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இதுக்கு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ ஒவ்வொரு ரோலுக்குமே வந்து ரெஸ்பான்சிபிள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க ஸோ காமனாக பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் கெம்சிஏ எம்எஸ்சி வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃபர் ஆகுது ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் எஸ்கியூஎல் அண்ட் ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை எல்லாமே வந்து மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை அப்கமிமிங் வீடியோஸில் ஃப்ரெஷருக்கு எதனா ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து எதுனா டெஃபினெட்டாக வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்